Hello guys, Nangal Rajabaron. Follow me Instagram ID Rajabaron. Subscribe my channel, support my channel. Click the bell button. Think to yourself, wait, my guys. Now, you business kana biceps workout panga porom. Naal workout da. Actually, business vandu unga trainer vera workout solli kuduthirukalam. Edhanalum solli kuduthirukalam. And the workout, and the end of workout nalum seri, the naal workout vandu compulsory. உங்க பைசெப்ஸ் ஒர்க் அவுட்ல இருக்கணும். இது வந்து ரொம்ப பேசிக். இது வந்து பிகினர்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்மீடியேட் எல்லாருமே வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் இந்த ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்க. நீங்கள் போயிட்டு ஏன்னா இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு, ஓகேவா? எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு, சாரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல போகிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணி ஜாலியாக அது ஒரு பம்பிங் கொடுத்தோம்னா அதுலேயே இருக்கும். ஆனால் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓகேவா? ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ், நியூ எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வந்த பிறகு இருக்கக்கூடிய பாடி பில்டர்ஸ், நம்ம பாடி பில்டர் வச்சுருக்கோம், பாடி பில்டர்ஸ் இருக்கும். எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஓல்டாக இருந்தப்போ, ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் வேணும்னா இப்போ உள்ள பாடி பில்டர்ஸை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போய் அதே யூடியூப்லேயே ஓல்டு ஸ்கூல் பாடி பில்டர்ஸ்னு போட்டு அவங்களுடைய ஃபிசிக்கையும் இவங்களுடைய ஃபிசிக்கையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த ஓல்டு ஸ்கூல் ஃபிசிக் இருக்குல்ல, ஆசமாக இருக்கும், ஆசம். என்ன காரணம்னா அவங்க அதிக அளவு ஒர்க் அவுட் பண்ணது வந்து என்ன சொல்கிறது, சொந்த பவர் எக்ஸ்ட்ரா. அந்த இப்போ உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தூக்கி தருது இல்லை ஈஸியாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க், அட்டு புட்டு அட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ். அது வந்து ரியல் பவர் சொல்லப்போனால். ஸோ நானும் வந்து என் ஜிம்மில் ஃபாலோ பண்ணுறது அதுதான், நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான், ஓகேவா? மேபி வருங்காலத்தில் நம்ம ஜிம்மு பெரிய ஜிம் ஓப்பன் பண்ணால் கூட அங்கேயும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து போட மாட்டேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா அந்த ரியல் பவரை வந்து மக்கள் உணரும். அதுக்காக இன்னைக்கு என் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற பசங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷின்லேயும் இந்த கல்லுலேயும் இந்த இது வந்து இரும்பு வெயிட், இந்த வெயிட்லையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிற என்னுடைய பசங்க வேற பெரிய ஜிம்முக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் பிளேட்லாம் ஹெவி வெயிட்டே போட்டு ஜம்னு அடிப்பாங்க, நல்லா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஏன்னா இது ஒரு ரியல் பவர், ஓகேவா? சரி ஓகே, வரலாம். பிகினர்ஸுக்கு வந்து இப்போ நான் சொல்கிற ஒர்க் அவுட் வந்து பிகினர்ஸுக்கும் பொருந்தும், வீட்லேயே நான் வந்து எனக்கு வந்து பைசெப் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பொருந்தும், ஓகேவா? ஏன்னா இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ராடு, பிளேட்டு, டம்பிள், இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ராட்ல நார்மல் ராட் கல், ஓகேவா? பைசெப்ஸ் ராட் கல் போலாம். ரெடி, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி ஃபோர்ட்டி 20 கண்டிப்பா போடணும், ஓகேவா? ஒன்று போடும் போது ரொம்ப வைடு பிடிக்காதீங்க, ரொம்ப க்ளோஸும் பிடிக்காதீங்க, ஷோல்டர் வித் பிடிங்க, ஓகே? ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் மூணு என்னன்னா பைசெப்ஸ் போடும்போது நல்ல ஸ்க்யூஸ் பண்ணு, இப்படி பாதி பாதி ஸ்க்யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபுல்லாகவும் கீழே போடணும் அவசியம் இல்லை, இவ்வளோ தான் 90 இப்படி பிடிச்சிக்கணும். ராடை தூக்கி நிறுத்துறோமா, நிறுத்துறதை நிறுத்திக்கணும், அதுல இருந்து ஸ்க்யூஸ். அப்புறம் அதே இடத்துல தான் வரணும் ஸ்க்யூஸ், அதே இடத்துல தான் வரணும் ஸ்க்யூஸ், இப்படி கீழே போய் இங்கே வர வேண்டாம். தென் ஃபோர்த் பாயிண்ட் போடுறோம்ல, போடுறச்ச நிறைய பேர் பண்ணுற தப்பு கையை இப்படி விடுறது, ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. இது வந்து இந்த நெம்புகோல் தத்துவத்தில் ஒர்க் ஆகும். நெம்புகோல் தத்துவமும் என்னது, நம்ம இப்போ போடுற மிஷின் ஒர்க் அவுட் இருக்குல்ல, எக்யூப்மெண்ட் மிஷின் ஒர்க் அவுட், அதுவும் நெம்புகோல் தத்துவம் ஒன்று தான், ஈஸியாக தூக்கி கொடுக்குறது ஸ்க்ரீன் மாதிரி, ஓகேவா? இதில் நிறுத்துறோமா கை அப்படி லாக் ஆகணும், லாக் ஆனதுல வந்து அப்படியே ஓட்டு லாக் லாக், கை இங்கே போகக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறது இல்லை, பாஸ் ஈஸி, என்ன சுகமாக இருக்கிறது, வா போடு 50 கவுண்டானாலும் போடலாம், அப்படி போடக்கூடாது. இந்த நாலு விஷயத்தையும்
இந்த ராட்கள் போகும்போது மிஸ் பண்ணாமல் கடைபிடிங்க. ஓகேவா, நல்ல ரிசல்ட் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பண்ண போகிறது ஹேமர்கர். ஹேமர்கரில் வந்து நான் மட்டும் இல்லை, பெரிய பெரிய லெஜெண்டரி பாடி பில்டர்ஸ் முத கொண்டு பைசப்ஸ் பல்கிங் பல்க் பைசப்ஸ் க்ரோத்துக்கு உங்களுக்கு சொல்கிற ப்ரிஃபர் பண்ணுற ஒர்க் அவுட் வந்து இந்த ஹேமர்கர் தான். ஹேமர்கர் பார்த்துக்கோங்க, ஹேமர்கர் சேம் இப்படி போகக்கூடாது, போகக்கூடாது. இந்த இடத்துல நிறுத்துறோம், நிறுத்துறதுல அப்படியா இந்த இடத்துல நிறுத்து, நிறுத்து, அப் நிறுத்து, அப் நிறுத்து, அப் நிறுத்து, அப் நிறுத்து, அப் நிறுத்து, அப். இதுவும் ஃபர்ஸ்ட் செட்டு 20 கவுண்ட் போகணும். என்னை பொறுத்தவரை நான் சொல்றது ப்ரிப்பேர் பண்றது சஜஸ்ட் பண்றது 20, அடுத்த வெயிட் கூட்டி 15, அடுத்த வெயிட் கூட்டி 10, அடுத்தது ஹேமர் கரும் அதே மாதிரி 20 கவுண்டு 15 கவுண்டு 10 கவுண்டு. ஒவ்வொரு செட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டு உங்களுக்கு ஏத்தாப்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பண்ண போறது நார்மல் டம்பல் கர். ஆல்டர்னேட் டம்பல் கர்னு ஒன்று ஒன்று இருக்குது, நார்மல் டம்பல் கர்னு ஒன்று இருக்கு. பாருங்க இது நிறுத்திருக்கோம், இது நார்மல் டம்பல் கர். இது இப்ப ஹேமர் பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டு இறக்கு, தூக்கிட்டு இறக்கு, தூக்கிட்டு இறக்கு, தூக்கிட்டு இறக்கு. இதுவும் கல் தான், ஆனா இருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், இது நார்மல் இது நிறுத்துறோம் அதுல இருந்து ஸ்க்யூஸ் பண்றோம், இது ஹேமர் பொசிஷன்ல இருந்து ஸ்க்யூஸ் பண்றோம். அது டம்பல் கல், இது ஆல்டர்னேட் டம்பல் கல். ஆல்டர்னேட் டம்பல் கல்னா ஹேமர் பொசிஷன்ல இருந்து தூக்குறது. ஆக்சுவலாக இது பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஹெவி வெயிட் டம்பிள் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் ஆல்டர்னேட் டம்பல் கர் பண்ணலாம். என்ன ஏன் அப்படின்னா நார்மல் டம்பல் கரில் விட ஆல்டர்னேட் டம்பல் கரில் வெயிட் அதிகம் அடிக்கலாம், அதுக்காக தான் இது ஃபாலோ பண்ணுறது. நான் இன்னைக்கு கொடுக்குற 4 ஒர்க் அவுட்டில் இது இருக்கான்னா இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ராட் கர்ல், ஹேமர் கர்ல, நார்மல் டம்பல் கர்ல, நெக்ஸ்ட் பெண்ட் ஓவர் கான்சென்ட்ரேஷன் கர்ல், ஹேங்கிங் கான்சென்ட்ரேஷன் கர்ல். பெண்ட் ஓவர் ஹேங்கிங் கான்சென்ட்ரேஷன் கர்ல் இதிலிருந்து ஹேங் பண்ணியாச்சு உங்க கைய. ஆம அப்டியஸ் ஸ்கியூஸ் ஃப்ரண்ட்ல ஸ்கியூஸ் இதுல நம்ம பண்றோம் ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அது என்ன தப்பா இருக்கும்னா, அங்க பாருங்க வெயிட் தூக்கும் போது கை இப்படி வந்துடும், ஸ்கியூஸாகவும் எல்லாம் ஓகே தான், ஆனால் கை எப்படி வந்துடும், இப்படி வரும், இப்படி அது வரக்கூடாது. கையை ஒரு போஸ் பிடிக்கிற மாதிரி கை எங்க வரணும், இங்க வரணும், இந்த பக்கம் இருக்குதுன்னா லெஃப்ட்ல இருக்குதுன்னா கை ரைட்ல ஸ்கியூஸ் ஆகும், ரைட்ல வந்து ஸ்கியூஸ் ஆகும், ரைட்ல வந்து ஸ்கியூஸ் ஆகும். ஓகேவா, இங்க ஸ்கியூஸ் ஆகும், போஸ் பிடிக்கிற மாதிரி கை இப்படி வரணும், இப்படி போயிடக்கூடாது. அந்த ஒப்பட்ல சொன்னோம்ல ராடு, ராடு ரொம்ப கை இப்படி போகுதுன்னு, அதே மாதிரி கை இது இப்படி போகும், அப்படி போகக்கூடாது, கை இப்படி வரும். ஓகேவா, இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. பிகினர்ஸ் வாரத்துக்கு 2 நாள் இந்த பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். எப்போ கரெக்டாக ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபுட்டும் லோட் பண்ணணும். ஃபுட்டுன்னா அப்போ என்னைய உடனே இவர் சொல்லுவார் 20 முட்டை இருக்கா 30 முட்டை இருக்கா அப்படின்லாம் இல்லை, வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டை நல்லா லோட் பண்ணணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும், தேவையில்லாத வேலைகள் எதுவும் பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் ஊர் சுத்தக்கூடாது. ஓகேவா, பாடி மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சில விஷயங்களை கான்சென்ட்ரேஷனோடையும் டெடிக்கேஷனோடையும் பண்ணணும், பண்ணினாதான் அந்த மசில் கெயின் ஆகும். ஒன்று வேணும்னா ஒன்றை கலந்தாகும். உனக்கு ஊர் சுற்றுறது முக்கியம்னா அதை பண்ண, அது பண்ணால் இது கிடைக்காது, இது வேணும்னா இதை பண்ணு அது கிடைக்காது. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோ. நான் உங்கள் ராஜா பரோன், பை பை.